بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. خليل ஆரம்பிக்கிறதுலேருந்தான் டைம் இது மைனஸ் ஆகிக்கணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஜக்காத் விவாத அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நான் மதுரை மாவட்ட சார்பிலே வரவேற்பு அளித்து, இந்த ஜக்காத் விவாத அரங்கத்தின் மூலமாக மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த விவாத ஒப்பந்தத்தை சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்கள் படிப்பார் என்று வேண்டிக்கொண்டு இந்த வந்திருந்த அனைவருக்கும் நான் வரவேற்பு அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெக்கார்டிங் சவுண்டு வரலையா? ரெக்கார்டிங் சவுண்டு வரலையாங்க? بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. أمريسا سريع أمريسا أبنى تبرج كارلا من شاء الله أبرج كارلا السلام عليكم ورحمة الله وبركاته. تامل ناد توهيد جماعة سارباه مولاي بي زين العابدين مولاي أبرغل عبد الناصر يس خليل رسول آهيورم مدري يم نور محمد باكتبي أبرغل سارباه أبرغلوم كيس رحمة الله إمدادي آهيورم إند يروض بات رنداءيرتي آر تينجل كلامي أندري هوتل تامل ناد مدريل سيد كوندا بيواد وكوندم ஒன்று விவாதிப்போர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மௌலவி பி ஜெய்னுல் ஆபிதீன் மற்றும் நூர் முகமது பாக்கவி சார்பாக அவர்கள் மட்டும். விவாத தேதி பிப்ரவரி மாதம் 10-11 சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்கள். விவாத இடம் அல்ஃபுர்கான் தொடக்கப்பள்ளி ஆவணியாபுரம் மதுரை. அமர்வு நேரங்கள் முதல் நாள் காலை 10 முதல் 1 வரை, மதியம் 2 முதல் 5:30 வரை, மாலை 7 முதல் 10 வரை. விவாதம் நடைபெறும் இரண்டாம் நாள் காலை 9 முதல் 1 வரை, மதியம் 2:30 முதல் 5:30 வரை, இரவு 7 முதல் 8 வரை. பார்வையாளர்கள் விவாதம் செய்பவர்களும் கேள்வி கேட்பார்கள். செலவுகள் விவாதத்திற்கு அழைப்பு விடுத்ததால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். கீழ்கண்ட வசதிகளை தங்களது செலவில் நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு செய்து தர தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டது. 1-5 உதவியாளர்களுக்கு இருக்கை வசதி. 2-75 பார்வையாளர்களுக்கு அனுமதி. 3 வீடியோ 3 கேமராக்களுக்கான மின்சார இணைப்பு வசதி. 4 இரு கம்ப்யூட்டர்களுக்கான இணைப்பு வசதி. 5 நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது.
بسم الله بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم برضا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسوند ورضا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم நீங்க இங்க நேரடியா ஆடியோ சவுண்ட் எடுக்க முடியாதா அந்த மூலமா தான் எடுக்கணுமா அப்படியா வருதாமா தனியா ஆக்கிருக்கலாமாங்க வருதா சரியா வருதா கொஞ்சம் கட்டாங்காம கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க ரஃபீக்ல சவுண்டு வருதா சரியா இருக்கா வாசிக்கலாமா ஒப்பந்தத்தை வாசிங்க விவாதத்திற்கு அழைப்பு விடுத்ததால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் கீழ்கண்ட வசதிகளை தங்களது செலவில் நூர் முகமது பாக்கவி அவர்களும் அவர்களுக்கு செய்து தர தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டது 1-5 உதவியாளர்களுக்கு இருக்கை வசதி 2-75 பார்வையாளர்களுக்கு அனுமதி 3 வீடியோ கேமராக்கள் 3 கேமராக்களுக்கான மின்சார இணைப்பு வசதி 4 இரு கம்ப்யூட்டர்களுக்கான இணைப்பு வசதி 5 நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது அதற்குண்டான செலவு நூர் முகமதை சார்ந்தது மேலும் அதனால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர எல்லா விளைவுகளுக்கும் நூர் முகமது பாக்கவி முழு பொறுப்புடையவர் அவ்வாறு செய்யப்படும் நேரடி ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டால் முழுமையாக ஒளிபரப்பப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கும் முழு உரிமையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு உண்டு ஆறு புத்தகங்கள் வைக்க தேவையான இடவசதி செய்து தரப்படும் நேரடி கண்காணிப்பாளர்கள் நேர அளவை கண்காணிக்க இரு தரப்பினருக்கும் தலா ஒருவர்கள் என்ற வீதம் 2 நேர கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள் பார்வையாளர்களின் ஒழுங்குகள் 1 ஒவ்வொரு தரப்பிலும் தலா 75 நபர்கள் வீதம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் 2 ஒவ்வொரு அமர்வு துவங்குவதற்கு 10 நிமிடங்கள் முன்பு அவரவர்கள் இருக்கையில் அமர வேண்டும் 3 விவாதத்தில் ஒவ்வொரு அமர்வு முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியேற வேண்டும் 4 விவாத அமர்வுகளில் இடையே வெளியில் செல்பவர்கள் அமர்வு முடியும் வரை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் 5 அரங்கினுள் செல்போன் வாக்மேன் ஒளி பதிவுகள் அனுமதிக்கப்படாது 6 செல்போன் கொண்டு வருபவர்கள் அதனை தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ பேசுவதோ விவாதத்தில் குறுக்கிடுவதோ கருத்து கூறுவதோ
துண்டு சீட்டு கொடுப்பதோ அரங்கினில் உள்ளே வெளியே உள்ளே வெளியே பிரசுரங்கள் விநியோகிக்க கூடாது. ஏழு, விதிகளை மீறுபவர்கள் வெளியேற்றப்பட்டு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எட்டு, ஒதுக்கப்பட்ட கேள்வி நேரத்தில் அதற்குரிய ஒழுங்கை பேணி கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். ஒன்பது, ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்கள் அமர்வதற்கு தனித்தனி இடம் ஒதுக்கப்படும். பத்து, ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அந்த தரப்பின் அடையாள சீட்டுடன் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். பதினொன்று, தத்தமது அணியின் பார்வையாளர்களால் ஏற்படும் அனைத்து அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சேர்ந்தவர்கள் பொறுப்பாளர்கள். வீடியோ கேமரா, அனைத்து வீடியோ கேமராவில் நேரங்கள் ஒரே மாதிரியான நேரத்தை செட் செய்து ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். தொண்டர் அணி, விவாதம் சிறப்பாக நடைபெற தேவையான தொண்டர்களை நியமிக்கும் பொறுப்பு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தது. விவாத முறை, ஒன்று, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விவாதத்தை துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. இரண்டு, முதல் நாள் விவாதம், இரண்டாவது நாள் பார்வையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விவாதிப்போர் பதிலும் அளிக்க வேண்டும். மூன்று, முதல் நாள் முதல் அமர்வில் தலா 30 நிமிடங்கள் விவாதம் விவாதிக்கப்படும். மற்ற இரு அமர்வுகளில் தலா 20 நிமிடங்கள் வீதம் விவாதிக்கப்படும். நாலு, கால விரயம் ஏற்பட்டால் இரு தரப்பினருக்கும் சம அளவு நேரம் கிடைக்கும் விதத்தில் நேரத்தை பகிர்ந்து முடிக்க வேண்டும். இரு தரப்பினரும் விவாதத்தின் போது நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று கூறாமல் இந்த கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை என்று குறிப்பிட்டு கூற வேண்டும். ஐந்து, முதல் நாள் விவாதத்தில் முழுமையாக கலந்து கொண்ட பார்வையாளர்கள் மட்டுமே இரண்டாம் நாள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். விவாத அடிப்படைகள், ஒன்று, திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான மர்ஃபுவான ஹதீஸ்களின் அடிப்படையில் மட்டுமே விவாதம் அமைய வேண்டும். இது அல்லாத எதுவும் ஆதாரமாக ஒற்றுக்கொள்ளப்படாது, காட்டக்கூடாது. இரண்டு, அறிவிப்பாளரை பற்றி எடை போடுவதற்கு தவிர வேறு எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் ஆதாரமாக காட்டக்கூடாது. மூன்று, ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பின் மீது கடமையாகும். நான்கு, மூல நூல்களில் மட்டும் ஆதாரம் காட்ட வேண்டும். ஐந்து, மூல நூல் ஆதாரங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து காட்டலாம். ஆறு, கம்ப்யூட்டரில் இல்லாத நிலை இருந்தால் அச்சுப்பிரதியை காட்டலாம். தலைப்பு, ஒருவர் ஜக்காத் வழங்கிய பொருளுக்கு வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது நூர் முகமது பாக்கி அவர்களின் நிலையாகும். ஒருவர் ஜக்காத் வழங்கிய பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத் வழங்குவது கடமை இல்லை என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்றும் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் நிலையாகும். செல்போன் யாராக வச்சுருந்தீங்கன்னா வாலண்டியர் வருவாங்க, அப்புறம் சின்னங்கன்னுச்சின்னு வைங்க வெளியேற்றிடுவாங்க. வாலண்டியர் கையில் கொடுத்து நீங்கள் அப்புறம் வாங்கிக்கலாம். வாலண்டியர் வாமா, செல்போன் வச்சுருந்தவங்க அதை கொடுத்துடணும். கேமரா யாசிரி, நீங்கள் நம்ம டயத்தை செக் பண்ணிக்கிறங்க, அவங்க டயத்தை செக் பண்ணிக்கிறங்க. ரெண்டு கேமராவிலையும் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்களா? வெளியேற்றுங்க. யாரா இருந்தாலும் போன சரி.
சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஜகாத் வழங்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழே இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த தலைப்பில் உண்மையை கண்டறிவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். வருடா வருடம் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்திலே வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்கள் ஜமாத்துடைய நிலையாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரங்களும் இருந்தது. அந்த நேரத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர், பெயரை கூட இந்த இடத்துல குறிப்பிடலாம், ஜாக் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக அப்போது இருந்த ரஃபீக் அகமது அவர்கள், இந்த ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் வருகிற ஹதீஸுகள் எதுவுமே சரியானதாக இல்லை என்று பரேலவிகள் தரப்பில் நிறைய சான்றுகளை வைக்கிறார்கள், நீங்கள் அது பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்தான் இந்த இப்படி இதில் இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்கிறது என்ற கருத்தை முதன் முதலாக என்னிடத்திலே அவர் சொன்னார் பேரணாம்பட்டில் வைத்து. அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அதில் அந்த பிரச்சனையை புதிதாக நாமே ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்த காரணத்தினால் அதில் பலவிதமான நிலைகளுக்கு நாங்கள் உள்ளானோம். நான் உள்ளானேன். சில நேரங்களில் சில தவறான ஒரு வாதங்கள் அடிப்படையில் கூட கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சில நேரங்களில் நாம் சரியானது என்று நினைத்து சொன்ன சான்றுகள் சரியில்லை என்று எங்களுடைய சக அறிஞர்களால் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இல்லை, இது சரிதான் என்று நாங்கள் மறுபடி எடுத்து சொன்னோம். இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு புதிதாக நம்ம ஒரு இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷ வருஷம் கொடுக்கணும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம், நான் இருந்தேன். அப்போ அதில் ஒரு நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது. அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்பட்டது. கடைசியாக இது ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான ஏற்கத்தக்க காரணமோ ஆதாரமோ சான்றோ நியாயமோ இல்லை என்கிற முடிவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற ஒரு பாசறையில் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை. தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்களெல்லாம் மதுஹபுடைய கொள்கையில் வளர்ந்தவர்கள், அதன்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே நாங்கள் ஹக்கை சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு அருள் என்று தான் சொல்ல வேண்டும். படித்து தந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுக்கு வரல. அதனால் எல்லா விஷயத்தையும் நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு அதை படித்து தரலை. நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததால் இந்த ஜகாத் விஷயத்தில் இல்லாமல் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தவறு என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக அதை நம்ம கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தொழுகையில் நெஞ்சிலே கைகட்ட வேண்டும். இது வந்து இந்த நிலையில் எங்களிடத்தில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இதுக்கு சான்றாக நாங்கள் முஅம்மல் என்பவர் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வந்தோம். பிறகு இன்னொரு ஹதீஸு கிடைத்த பிறகு அது வலுவான ஒரு நிலை என்று வந்தோம். பிறகு நாங்களே சொன்னோம், இந்த மம்மல் என்பவர் வழியாக வருகிற அந்த செய்தி வந்து சரியில்லை, செய்தி பலவீனமானது என்பதை நாங்கள் வெளிப்படையாக, அந்த சட்டம் சரியானது, வேற ஒரு ஹதீஸை நம்ம காட்டியிருக்கணுமே தவிர
இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தவுடனே அதை சொல்வதில் மக்கள் மத்தியில் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது, இது வெக்கப்படவும் கூடாது மார்க்கத்தில். அதே மாதிரி வந்து பெண்கள் ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நீண்ட பல வருடங்களாக அது கூடாது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லி வந்தோம். பல வருடங்கள் அது அந்த கருத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். பிறகு அது சம்பந்தமான ஹதீஸுகளை நாங்கள் மறாய்வோம். ஏன்னா அந்த நூல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வெறும் நிராயுத பாணிகளாகத்தான் தௌஹீத் பிரச்சாரத்தை தூங்குகிறோம். அந்த நேரங்களில் போதுமான நூல்களோ இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வசதிகளோ அது மாதிரியா இல்லாத ஒரு நேரத்தில் இருக்கிற நூல்களில் ஆய்வு செய்து தான் சில விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் ஜியாரத்தை அறவே கூடாது என்று சொன்னோம். ஆனால் அதை நாங்கள் மறு ஆய்வு செய்து பார்த்த பொழுது இல்லை, அந்த ஜியாரத்து போய் மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக செல்வதில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது, ஆனால் அந்த தர்காவுக்கு போகலாமா என்பதில் தான் நம்ம வந்து ஆண்களும் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாதுங்கிறமே தவிர அவங்கவுங்க ஊரில் ஒரு கபிரிஸ்தானுக்கு போகிற விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை என்று நம்ம சொல்கிறோம். இதை யாரும் இடித்துரைத்து சொல்லி காட்டுறதுக்காக சொல்வது இல்லை. எங்களுக்கு சரி என்று பட்ட நேரத்தில் அதை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தவறு என்று பட்ட நேரத்தில் அந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து பெருநாள் தக்பீரில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா சொல்ல வேண்டும் என்று ஒரு ஐந்து ஆரம்ப காலத்தில் ஐந்தாறு ஒரு எட்டு வருடங்களாவது அதை ஒரு அமுல்ல இருந்தது. அது ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். அந்த நூல் நம்ம இடத்துல இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்கிறாரு. அந்த நூல் இல்லாத நேரத்தில் அந்த முடிவை எடுத்தோம். ஆனால் தேடி பார்க்கும் பொழுது அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத சல்மான் ஃபாரிசி சம்பந்தப்பட்ட அதுவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு தெரிந்த பிறகு இவ்வளவு நாளாக நம்ம சொல்லிட்டோமே என்று நாங்கள் பார்த்தது கிடையாது. வெளிப்படையாக இந்த அல்லாஹ்குபர் அல்லாஹ்குபர் கபீராங்க என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி அதனை அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு போகலாம். இறுதியாக சொல்வதாக இருந்தால் இந்த தகபல்லாமோன்னு சொல்லி நோன்பு திறக்கும் பொழுது ஓதுற துவா கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக நம்ம அதையே நம்ம சொன்னோம், அதையே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனால் அது ஒரு நியாயமான காரணங்களோடு தெரிய வரும் பொழுது வெக்கப்படவே மாட்டோம். மார்க்கத்தில் ஹக்குன்னு தெரியும் பொழுது ஒத்துக்கொள்வதற்கு இந்த ஜமாத்தோ நாங்களோ இங்கே உள்ள அறிஞர்களோ ஒப்புக்கொள்ள வெக்கப்படவே மாட்டோம், வெக்கப்படவும் கூடாது. அதே அடிப்படையில் தான் இந்த ஜக்காத் விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு முடிவை மாற்றலை. எடுத்து வச்ச வாதங்கள், எடுத்து வச்ச சான்றுகள், எடுத்து வச்ச காரணங்களில் ஓ இது இதெல்லாம் நம்ம சரியில்லை, இது இந்த வாதத்தில் சொல்லியிருக்கக்கூடாது, இது தவறு தான் என்று அந்த வாதங்கள் ஆதாரங்கள் சிலவற்றிலிருந்து நாங்கள் விலகியது உண்டு. ஆனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது, கொடுக்க தேவையில்லை, கடமை இல்லை என்கிற அந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இவங்கள்ட்ட என்ன செய்யலை, இந்த முடிவு எடுத்த பிறகு ஏற்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஜக்காத் விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், அது வந்து ஒரு பேச்சுக்காக வாதத்துக்காக சொல்வது கிடையாது. ஜக்காத்து வந்து இப்படியே வருஷம் ஒருத்தன் கொடுத்துட்டே வந்தான்னு சொன்னால் எல்லாம் கரைஞ்சி ஏழையாக போயிடுவான் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது. அது கூட இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையானால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது, இந்த வாசகங்களை தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய ஆலோசனையிலேயே அது வந்த பொழுது அதை தவிர்த்து கொண்டோம். இனிமேல் சொல்லக்கூடாது, சரியில்லை, இந்த காரணத்தை சொல்லக்கூடாது என்று நாங்களே அதை திருப்பி வாபஸ் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்து கிடையாது என்கிற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மூன்று நிலையில் இருந்திருக்கிறோம். இது சொல்வது நடந்த விஷயங்கள் அவ்வளவும், இது சொல்வதில் வெக்கமெல்லாம் கிடையாது. அது வந்து சரியே இல்லாத ஹதீஸ் என்று சொல்லி நாங்கள் அதை அந்த சொல்லிக்கொண்டோம். அதாவது ஒருவனுக்கு ஒரு பொருள் கிடைத்தால் ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை அதற்கு ஜக்காத்து இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு சரியில்லை என்று சில வருடங்கள் நாங்கள் சொன்னோம். அப்புறம் சில அறிஞர்கள் வந்து ஒரே ஒரு ஹதீஸு சரியானதாக இருக்குது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை வச்சாங்க. அது சரி என்று அந்த நேரத்தில் பட்ட பொழுது ஒரே ஒரு ஹதீஸ் அதுக்கு சரியானதாக இருக்குது என்றும் சொன்னோம். அப்புறம் அதை நாங்கள் மறுஆய்வு செய்து அந்த அறிஞர் சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதாக இல்லை, அவருக்கும் தெரியாத ஒரு குறைபாடு அதில் இருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே அதில் உள்ள எல்லாமே பலவீனம்தான் என்று நாங்கள் அதில் எடுத்த மூணு நிலை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து சட்டம் வந்து எளிமையாக இருந்தால்தான் எல்லாரும் கொடுப்பாங்க, வருஷம் கொடுனா கஷ்டமாக இருக்கும், ஒரு தடவை கொடுனா லேசாக இருக்கும், எளிமையாக இருந்தால் தான் எல்லோரும் ஈஸியாக கடைப்பிடிப்பாங்க இப்படிங்கிறத ஒரு பேச்சுக்கு அந்த வாதத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய பேச்சுக்களில் வாதங்களில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சகாக்களால் மஷுவராவில் வைத்த பொழுது இதுகளை எடுத்து வைக்கக்கூடாது, எளிமையான எத்தனை விஷயத்தை நம்ம மக்களை கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்க
எளிமை என்பதற்கு காரணம் அல்லாஹ் பயப்படுற ஒருத்தனுக்கு வந்து சட்டம் எளிமையாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அது ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது. இது ஒரு வாதமாக வைக்கக்கூடாது என்று சொன்ன உடனே அதை தவறு என்று நினைஞ்சிட்டோம் நாங்களே. சரி இந்த வாதம் சரியில்லை தான், இந்த வாதத்தை நம்ம வச்சுருக்கக்கூடாது, அதுக்காண்டி நிலைப்பாட்டில் மாற்றம் வந்துடாது. அது நாங்கள் நிரூபிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் சொல்வது சரி என்று நீங்கள் வழங்கி கொள்ளக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் அது நிரூபணமாகும். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் குல்லாமின்னு ஒரு வாசகம் போட்டு வரும். அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு ஹதீஸை இல்லை என்று ஒரு நேரத்தில் சொன்னோம், எடுத்து காட்டினாங்க. எடுத்து காட்டினவுன்னு மறுஆய்வு செஞ்சோம். ஆமாம் இருக்குதே, சரியாக இருக்குமா, சரியாக இருந்தால் ஏற்றுக்கலாமே என்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வு செஞ்ச நேரத்தில் அது சரியில்லைங்கிறது எங்களுக்கு தெரிகிறது. இரண்டாவது சரின்னு வைத்து கொண்டால் கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு அது சம்மந்தம் இல்லை என் அது எப்படின்னு நான் விளக்குவேன். அது தெரிகிறது என்பதை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அந்த நிலையை நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறோம், ஏகத்துவம் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து புகாரியில் இடம்பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் வந்து ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். எதுக்கு கடமையாக்கியிருக்கிறான்னு கேட்டால் பொருள்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி கடமையாக்கியிருக்கிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது எங்கள் என்னுடைய உரையில் என்னுடைய கவனக்குறைவில் நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ரெண்டு தடவையே அதுமாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய சகாக்களை இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்து இது மறுப்பு கிடையாதுங்க, இப்னு உமருடைய சொல்லா தான் வருது, நீங்கள் ரசூல்லாங்கிற அந்த வார்த்தையை கவனிக்காமல் விட்டுருக்கிறீங்க, அங்கே ரசூல்லாங்கிற வார்த்தை கிடையாது என்ற உடனே அதையும் நம்ம வெளிப்படையாக நினைஞ்சிருக்கிறோம், எழுத்து மூலமாகவும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம், அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள்லையும் வெளிப்படையாக அது பேசியும் இருக்கிறோம். இந்த சம்பவங்களை பேசியிருக்கிறோம், இங்கே பேசுகிறது புதுசாக பேசலை, இதுக்கு முன்னாடியும் அதை சொல்லியிருக்கிறோம். பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இது மாதிரியான சில நிலைப்பாடுகள் எங்களிடத்தில் இருந்தது என்பதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ டாபிக்கு நம்ம வருகிறோம். என்ன டாபிக் என்று சொன்னால், ஒரு பொருளுக்கு நாம் ஜக்காத்து கொடுத்த பிறகு அந்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் கொடுக்கணுமா, இதுதான் இப்போ அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாசகத்தை சொல்லக்கூடிய இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இந்த கருத்தை ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு, நல்லா கவனிக்கணும், நான் என்ன சொல்கிறேன்னு கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருட வருடம் மீண்டும் மீண்டும் கொடுக்கணும், வருட வருடம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் தனியாக வரும். அது வந்து வருட வருடம் ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் அதே பொருள் கொடுத்தான் அதில் வராது, புதுசாக வந்தது கொடுப்பான். அதாவது வருட வருடம் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமாக இருக்குது, அது தனி விஷயம். ஆனால் இப்படி கருத்தில் ஹதீஸ் இருக்கானே கிடையவே கிடையாது. எப்படி கருத்து, ஒருவன் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு வருட வருடம் கொடுக்கணும் என்கிற கருத்தில் ஒரு குரான் வசனம் கிடையாது, ஒரு நபி மொழி கிடையாது. ஆனால் வேறவர்னு சொல்லி அதில் அந்த கருத்து வருது என்று வாதிடுவார்கள். அது வாதிடும் போது அந்த கருத்து வராது என்பதை நம்ம என்ன செய்வோம், அதை நிரூபிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வைப்பது மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாவும் ஒரு சூழல் அதை தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஒரு தடவை தான் கொடுக்கணும் என்பதும், ஒரு மனுஷன் 50 வருஷம் சராசரியாக வாழ்கிறான்னு 50 வருஷம் கொடுக்கணும் என்பதும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்டர். ஒரு தடவை கொடுக்குறவன் வந்து ரொம்ப குறைந்த அளவு கொடுப்பான், 50 வருஷம் அதே பொருள் கொடுத்தவன் எவ்வளோ கொடுத்துருப்பான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான இன்னும் ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு வந்து ஜக்காத்தை கொண்டு தான் நிர்வகிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இது ஒரு அப்படி கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தெள்ள தெளிவான வார்த்தைகளால் நமக்கு சொல்லி இருப்பார்கள். இந்த கருத்தில் ஒரு ஹதீஸை கூட நாம் காண முடியவில்லை. கொடுத்த பொருளுக்கே திருப்பி திருப்பி வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இது கிடையாது. அப்படின்னா அப்படி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, வருஷா வருஷம் கொடுக்கணும் என்றும் கொடுத்த பொருளுக்கே, கொடுத்த பொருளுக்கே வருஷா வருஷம் கொடுக்க வேண்டும் என்றும் ஹதீஸ் இல்லை, மாதம் மாதம் கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்லை, வார வாரம் கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்லை. இது மாதிரியான ஒரு நிலைமையில் ஜக்காத்து கொடுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இதுதான் இப்போ நம்ம முன்னாடி உள்ள அடிப்படை. எப்படி புரிந்து கொள்வது, குரானாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளாக இருந்தாலும் அது நம்முடைய மொழியில் மனிதர்களுடைய மொழியில் தான் அது அருளப்பட்டது பேசப்பட்டது. நம்முடைய உங்களுடைய என்னுடைய பேச்சுக்களை
எப்படி புரிந்து கொள்வோமோ அப்படித்தான் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு பிலிசானின் அரபியின் முபீன் தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? அரபியில் குரான் இருக்கும்போது அரபியில் இருக்குன்னு சொல்லணுமா? அது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால் உங்களுக்கு சம்பந்தமில்லாத தனி பாஷை நினச்சிட்டு போயிடாதீங்க. உங்கள் பாஷைகளை நீங்கள் எப்படி வழங்கிக் கொள்கிறீர்கள் அப்படித்தான் இதையும் வழங்கிக் கொள்ளணும் என்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்துக்கு உண்டு. அதன் அடிப்படையில் ஜகாத்து கொடுங்கள் என்று அந்த சொன்ன சொல்லை எப்படி புரிந்து கொள்வது என்றால், பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மனிதனோ ஒரு ரசூலோ இறைவனோ சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், கூடுதலான விதிகள் அதில் இணைக்கப்படாமல் சொல்லப்படுமையானால் அதுக்கு அர்த்தமே ஒரு தடவை வேண்டுதான், ஒரு தடவை வேண்டுதான் அர்த்தம். இவருக்கு 1000 ரூபா கொடுங்க என்று நான் சொல்கிறேன், வருஷம் வருஷம் கொடுங்கன்னு நான் சொல்லவில்லை, வாரம் வாரம் கொடுங்கன்னு நான் சொல்லவில்லை, முட்டையாக நான் சொல்கிறேன் இவருக்கு 1000 ரூபா கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை தான் அர்த்தம். அடுத்த வாரம் எனக்கு இன்னொரு 1000 ரூபா தாங்கன்னு ஒரு கேட்க இயலாது, இதை வச்சுக்கிட்டு கேட்க இயலாது. நான் ரெண்டாவது தடவை நான் ஆர்டர் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு கேட்க முடியும். மாதம் மாதம் கொடுங்கன்ட்டு கேட்க இயலுமா? கேட்க இயலாது. 1000 ரூபா கொடுங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் என்னது? 1000 ரூபா கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ 1000 ரூபா கொடுக்கறது வருஷ வருஷம் கொடுக்கணும்னு நான் நினைத்தால் என்ன செய்யணும்? இவருக்கு வருஷ வருஷம் கொடுங்க, அல்ல ஜனவரி மாதம் கொடுங்க, ஜனவரிக்கு ஜனவரி கொடுங்க, அல்ல பிப்ரவரி 7 கொடுங்க. அந்த வருஷங்கிற கருத்து வர்ற மாதிரி, வருஷம் என்ற கருத்து வர்ற மாதிரியான சொற்களை நான் அதில் சேர்த்தாலே தவிர சும்மா சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை என்று தான் அர்த்தம். பொருள்களுக்கு அல்லாஹ் ஜகாத்து கொடுன்னு சொல்கிறான்னு சொன்னால் கொடுத்ததுக்கே ரிப்பீட் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால், ரசூல் நாடி இருந்தால் அதை தெள்ளத்தெளிவான வார்த்தைகளால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் சில ஹதீஸில் இருந்து கூட சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு தாலிபிட்ட போய் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொல்லு, மரண தருவாயில் இருக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நீ வந்து வெற்றி அடைஞ்சிருவோ, உனக்காக வேண்டி நான் அல்லாட்ட பேசுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபு தாலிபிடத்தில் போய் தாவா பண்ணாங்க. இது புகாரியில் 1360 ஏராளமான நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? டெய்லி சொல்லணும்னு அர்த்தமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னா டெய்லி சொல்லணும்னு அர்த்தமா? வார வாரம் சொல்லணும்னு அர்த்தமா? இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாழ்ந்தாருன்னா சொல்லணும்னு அர்த்தமா? அல்ல நம்மளை பற்றியே மார்க்கம் சொல்லுது, கூடு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒரு தடவை சொல்லிட்டாலேயே அவனுடைய கடமையை நிறைவேற்றிட்டான்னு அர்த்தம். வருஷ வருஷம் நீ அன்றைக்கி சொன்னீங்க, ஒரு வருஷம் வச்சிடணும், மறுபடியும் சொல்லலையேனு கேட்கக்கூடாது. சொல்லிட்டான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அவ்வளவுதான். வருஷ வருஷம் சொல்லணுமா? சொல்லணுமா இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அப்படி இணைத்து சொல்லியிருப்பார்களே ஆனால் தான் அந்த அர்த்தம் வரும். இதை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நமக்கு புதையல் கிடைக்கிறது, ஒரு இடத்து தோன்றோம், வீட்டை தோன்றோம், அதில் ஒரு பெரிய அளவில் நமக்கு புதையல் கிடைக்கிறது. இந்த புதையலுக்கு மார்க்கத்தில் ஒரு ஜகாத் உண்டு, ஒரு வரி கட்டி ஆகணும். எவ்வளோ கட்டணும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஹுமுஸ்னு சொல்கிறாங்க, 1/5. 100 ரூபா கிடைச்சிச்சுன்னா புதையலில் 20 ரூபா கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு, ஜகாத்துக்கு, என்ன செய்யணும், பைத்துல் மாலுக்கு அந்த 20% கொடுத்துடணும். இப்போ ஒருத்தன் வந்து 1 கோடி ரூபா புதையல் எடுக்கிறான், அவன் வந்து என்ன செய்வான்? 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருவான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டானா மீது 80 லட்சம் ரூபாய் இருக்கும், அதுக்கு மறுபடியும் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, 5/1 வந்திருக்கலாம், 5/1 வருஷ வருஷம்னா வருஷ வருஷம் வார்த்தையை காட்டு, வருஷ வருஷம் அங்கே இருக்குதா? புதைகளில் 1/5, 1/5 20%. அப்போ 100 ரூபா கிடச்சி அவன் எவ்வளோ கொடுப்பான்? 20 ரூபா கொடுப்பான், 80 ரூபா அவனுக்குரியது. அடுத்த வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆகி இன்னொரு 20 ரூபா கொண்டு கேட்க இயலாது, அல்ல இன்னொரு 20% கொடு என்று கேட்க இயலாது. கேட்கறதா இருந்தால் அதுக்கு அல்லாஹ் ஒரு ரசூலை சொல்லணும். இந்த புதையலில் 1/5 செய்தி வந்து புகாரியில் 1499, 2355, 6912, 6913 நிறைய நூல்களில் இந்த செய்தி வருது. ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கனால அப்படி ஷார்ட்டாக சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து போர்க்களத்தில் கனிமத்து எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை நம்ம கைப்பற்றுறோம், பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளை கைப்பற்றுறாங்க. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 1/5 அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியதுன்னா பைத்துல் மாலுக்கு உரியது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் குரானில். இது இருக்குது, ஃபாலமு அன்னமா கனிமத்து மின் செய்யின் ஃபன்னல் இல்லாய் ஹும்சஹு. அப்போ 1/5 கொடுங்க, போரில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கிடச்சி போச்சு, 5/1 எவ்வளவு? 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டோம், மீதி 8 லட்சம் ரூபா இருக்கும் அந்த கைப்பற்றின ஆள்கிட்ட, அவங்க கையில் இருக்கும், மறுபடியும் இருக்க கொடுக்கணுமா? அடுத்த மாதம் கொடுக்கணுமா?
அடுத்த வருஷம் கொடுக்கணுமானா ஒன் டைம் தான். அஞ்சில் ஒன்று கொடுனா அஞ்சில் ஒன்று கொடுத்து நான் முடிஞ்சு போச்சு கதை. அஞ்சில் ஒன்று கொடுங்கிறதுக்கு அஞ்சில் ஒன்று ஒரு தடவை கொடுத்தா போதும் என்றால் 2.5% 10%ல் 1 கொடுங்கிறதுக்கு அதான் அர்த்தமாக இருக்க முடியும். 5.1 அர்த்தம் 10.1 அர்த்தம்னு வித்தியாசப்படுத்துகிறாருந்தால் அது தனியாக ஆதாரம் காட்டணும்ல. 5.1 வரக்கூடிய இடத்த நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? ஒன் டைம்டு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இது குரானில் 8வது சூராவில் 41வது வசனத்தில் இந்த கனிமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழுத்து ஹும்சமாக கனிமத்தும் அந்த பல கூட்டத்தார்கள் வந்து ஒப்பந்தம் செய்யும் பொழுது இஸ்லாத்தை தழுவும் பொழுது நீங்கள் கனிமத்து கிடைச்சின்னு சொன்னால் 5.1 உணா கொடுத்துருணு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியில் நிறைய 53, 87, 527, 1,393, 3,095, 3,510 இன்னும் நிறைய வரிசையாக நிறைய நம்பர்கள் இருக்கிறது. அப்போ இந்த கனிமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒன் டைம்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு மனிதன் இறந்து போயிடுறான், இறந்து போன சொத்தை பங்கிட வேண்டி இருக்கிறது. மனைவிக்கு கால்வாசி அல்லது மனைவிக்கு பாதி, சாரி மனைவிக்கு 8-1 அப்படின்னு சொல்லப்படுது. உடனே வருஷ வருஷம் போய்கிட்டு 8-1 கேட்பாளவ, 8-1 ஒரு தடவை கொடுத்துன்னு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் போய் ஒரு வருஷம் ஆச்சுல இன்னொரு 8-1 தாங்க அப்படின்னு சொல்லி மாமனார் போய் கடை கொடுப்பானா? அப்போ 8-1 அர்த்தம் என்னென்னா ஒன் டைம்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்ல? ஒரு சும்மா சொன்னால் தான் அர்த்தம். ஒரு வருஷம் கொடு, மாதம் மாதம் கொடு, வார வாரம் கொடு, டெய்லி கொடு என்று சொல்லலை என்று சொன்னால் அதுக்கு மீனிங்கே என்ன? இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வாரிசு உரிமையில் பற்றி 6-1, 4-1, 2-1, 8-1 என்கிற மாதிரியான நிறைய சட்டங்கள் குரானில் இருக்கிறது. அந்த சட்டங்கள் வந்து சூரத்து நிசாவில் 4:11-12 ஆகிய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் பொருள், எல்லாருமே என்ன பொருள் கொள்கிறோம்னா ஒரு டைம் தான் அப்படின்னு பொருள் கொண்டுக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு மகர்லாம் பேசிடுறான், பேசிவிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தாமலே டைவர்ஸ் பண்ணி போடுறான். இப்போ பேசின மகரை கொடுக்கணுங்கிற விஷயம் வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நிஸ்புமா ஃபரல்தும், அந்த நீங்கள் முடிவு செய்ததில் பாதி மகரை கொடுங்கங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை என்ன அர்த்தமா? அல்ல டெய்லி டெய்லி வந்து பாதி பாதி தாங்கன்னு கேட்குறதா, அல்லது வருஷ வருஷம் வந்து பாதி வாங்கிட்டு போகிறதா? அதுக்கு என்ன சாதாரணமாக ஒரு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாதி கொடுங்க, பாதினா 50% கொடுங்கங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை வேண்ட அர்த்தம். அப்போ 2% மட்டும் வருஷ வருஷம் வந்துடுமா? அதில் 5%னு வந்தால் ஒரு தடவை வேண்டு வருது, 50% வந்தால் ஒரு தடவை வேண்டு வருது. அப்போ 2% சொல்லும்போது மட்டும் அது கொடுத்தக்க திருப்பி திருப்பி எங்கிற வருமா? வராது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து விபச்சாரம் செஞ்சவனை 100 கசையடி அடிங்க, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அப்படின்னு குரானில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 24வது சூராவில் 2வது வசனத்தில் ஒரு விசாரம் பண்ணி 100 அடித்தாச்சு, அடுத்த வருஷம் கூப்பிட்டு இங்கே வா, ஒரு வருஷம் ஆச்சுல, இன்னொருக்கா 100 அடிக்க போகிறான்டா ஒத்துக்குறான். அவன் ஒரு தடவை அது 100 அடிங்க என்ன அர்த்தம்? ஒரு 100 ஒரு தடவை தான் மர செஞ்சால் தான் அது, மறுபடியும் அவன் செஞ்சான்னா அது அது வேறு தனி விஷயம். அவனே திருப்பி கூப்பிட்டு ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆகுதுல்ல முது கொண்டாந்து காட்டு 100 அடிக்கணும்டா ஒத்துக்குறானா, அந்த அர்த்தம் வருமா அதுக்கு? அதுக்கு அந்த அர்த்தம் வராது. அதே மாதிரி வந்து பெண்கள் அடிமை பெண்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிஸ்புமா அலல் முஹசனாத், முஹசனாத்தான அடிமை இல்லாத பெண்களுக்கு வழங்குற தண்டனையில் பாதி அப்படிங்கிற, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை வேண்ட அர்த்தமா அல்லது வார வாரண்ட அர்த்தமா? ஒரு தடவை தான் அர்த்தம், வேறு ஒரு எந்த ஒன்றும் அதில் சேர்க்க இயலாது. இப்படி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுற விஷயத்தில் கூட என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது சிரமம் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடியது, தண்ணி பாய்ச்சாமல் இயற்கையாக மானாவாரியாக விளையக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து 10-1 கொடுக்கணும், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணோம்னு சொன்னால் 20-1 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு தடவை தான் அர்த்தம். 200 மூட்டை நெல் வருது, அதில் 10-1, 20-1 கொடுத்துட்டான், அடுத்த வருஷம் போய் கொடுன்னு கேட்க முடியுமா? கேட்கணும்னு யாராவது சொல்கிறாங்களா? இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு தடவை வேண்டி எல்லோரும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ நான் சொன்னது நானாக இதை சொல்லலை, இந்த விஷயங்களில் இப்போ சொன்னதையெல்லாம் இந்த விவசாயத்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க, ஒரு புது காரணம் ஒன்று சொல்லுவாங்க. அது சொல்வார்களே ஆனால் அந்த காரணம் அது ஏற்புடையதல்ல என்பதை நிரூபிப்போம். அது நம்மளை எடுத்து வைக்க தேவையில்லை. அப்போ விவசாய பொருள்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தடவை வேண்டி எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு. அப்போ இதில் நம்ம எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஒரு ஜக்காத்து கொடு என்று மட்டும் ஆதாரம் கிடைத்தால், கொடுத்த பொருளுக்கே திருப்ப கொடு என்று கிடைக்காவிட்டால் ஒரு மூமின் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? ரெண்டே விஷயம்தான். ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணும், வருஷ வருஷம் அதை கொடுக்கணும் என்று ஒரு ஹதீஸை காட்டிட்டாங்கன்னா விவாதம் தேவையா? விவாதம்லாம் தேவையே இல்லை. அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சொல்லை எப்படி புரிஞ்சிக்கணுமோ அப்படி புரிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய சொல்லை, என்னுடைய சொல்லை, உங்களுடைய சொல்லை, யாருடைய சொல்லையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள்
சில விஷயங்கள் வந்து சொல்லாமலேயே அந்த வருஷம் வருஷம் வந்த உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அரசாங்கத்தில் வரி விதிக்கிறான், வரி விதிக்கிறானா இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆதாரம்னு சொல்லிடக்கூடாது, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். அதாவது வீட்டு வரி விதிக்கிறாங்க, வீட்டு வரி எப்படி விதிக்கிறான், 6 மாதத்துக்கு ஒருக்கா வரி கட்டணும். கிராமங்கள் எல்லாம் பார்த்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் வச்சுருப்பாங்க, அது திருப்பி திருப்பி கட்டணும். அதே நேரத்தில் வந்து இன்கம் டேக்ஸ்னு கட்டுறான், கட்டிட்டு அது ஒயிட் ஆயிரும், அடுத்த வருஷம் அந்த ஒயிட்டுக்கு திருப்பி ஒருக்கா என்ன செய்ய வேண்டியதில்லை, மறுபடி கட்ட வேண்டியதில்லை. 10 லட்சம் ரூபா எனக்கு வருமானம் வருது, அது வரியை கட்டிவிட்டேன், மீதி உள்ள பணம் என்னது, அது ஒயிட்டுன்ட்டு மற்ற தான் பிளாக்கு, அந்த பிளாக் எடுத்து விட்டோன்னு வைங்களேன் அது ஒயிட் ஆகி போயிடுது, அதுக்கு வருஷ வருஷம் கட்டணுமா, கட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து சேல் டேக்ஸ் இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான், சேல் டேக்ஸ் பண்ணிவிட்டான், அடுத்த வருஷம் போயிட்டு போன வருஷம் 1 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணியில நீ திருப்பி இன்னொரு தான் கேட்பாங்களே யாரும் கிடையாது. அப்போ இதையும் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பேச்சில் அப்படி சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சும்மா சொல்கிறோம் வீட்டு வரின்னு மொட்டையாக சொல்லிடுவோம், மொட்டையாக வந்து பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டாலும் சட்டத்தில் என்ன எழுதியிருப்பான், வீட்டு வரி 6 மாதத்துக்கு 1 தடவை, இது வந்து இவ்வளோ இந்த மாதிரி அடிப்படை அப்படின்னு அதில் அந்த அறியப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையெல்லாம் விளங்கிக்கிடுவோம். அதே மாதிரி இப்போ தொழுகை எடுத்துக்கிறோங்க, ஹம்சு சலவாத்தின் ஒரு இன்னொன்று இருக்குது, ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னீங்கன்ட்டு வைங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழ வேண்டும் இப்படிங்கிறதுல கூட ரிப்பீட் வரும், ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துக்கிட்டே இருக்கும், ரமலான் மாதம் நோன்பு வைக்க வேண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜக்காத்து என்பதற்கு அப்படி ஒரு மாதமோ அல்லது ஒரு ரமலானில் ஜக்காத்து கொடுக்கணும்னு வந்தால் கூட என்ன செஞ்சுறேன், வருஷ வருஷம் வந்துடுங்க, ரமலானில் ஜக்காத்து கொண்டு வந்து ரமலான் திருப்பி திருப்பி தானே வருது எங்கிற மாதிரி கூட வரும். அப்போ இந்த ஜக்காத்தை ஒரு பொருளுக்கு நம்ம கொடுத்துட்டோம், 10 லட்சம் ரூபா நமக்கு இருக்குது கொடுத்து விட்டோம், அதுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்று நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்தால் நேரடியாக அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அது இல்லாமல் அடிஷனலாக அதில் ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அது அல்லாவும் ரசூலும் தெளிவான வார்த்தைகளால் சொல்லி இருக்கணும். சந்தேகத்திற்கு இடமான சில வார்த்தைகளை சொன்னால் கூட அதை கொண்டு சட்டம் எடுக்க இயலாதீங்க, சந்தேகத்துக்கு இடமானதுன்ற அர்த்தம் அந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி இல்லைங்கிறதுக்கு அதில் அதில் கிரவுண்ட் இருக்கும். அப்படி இல்லாமல் அது கடமையான ஒரு விஷயம், பெரிய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம், மார்க்கத்தினுடைய 5 தூண்களில் ஒரு தூண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதில் வந்து அல்லாவும் ரசூலும் தெளிவில்லாமல் குழப்பிட்டு போயிருப்பாங்க என்றெல்லாம் யார் கற்பனை கூட பண்ண முடியாது. அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் சொல்கிறோம், ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்பி திரும்பி அதே பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாவும் சொல்லவில்லை, அல்லாவுடைய ரசூலும் சொல்லவில்லை, நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி கிடைக்கவில்லை, நம்ம எதிரணியினருக்கு வந்து தேடி பார்த்த வகையில் அது மாதிரி ஆதாரங்கள் கிடைத்து அவர்கள் இப்போ எடுத்து வைப்பார்களே ஆனால் 5 நிமிஷத்தில் விவாதத்தை முடிச்சுட்டு ஆஹா அழகான ஆதாரத்தை காட்டிவிட்டார்கள், நம்ம விவாதமே இனி தேவையில்லை, ரசூலுடைய சொல்லு வந்த பிறகு விவாதத்துக்கு இடம் இருக்குமா, ஹதீஸ் தெளிவான ஹதீஸை கொண்டாந்து போட்ட பிறகு அப்புறமேல விவாதத்துக்கு இடம் இருக்குமா, அதில் வெக்கமெல்லாம் படவே மாட்டோம். இப்போ இத்தனை விஷயங்களை நாம் பகிரங்கமாக சொன்னது போலவே அதே மாதிரி பகிரங்கமாக அறிவித்து விட்டு நம்ம இந்த ஹதீஸ் எங்களுடைய கவனத்துக்கு வரவில்லை, இந்த ஹதீஸை அழகாக எடுத்து காட்டி விட்டார்கள், நாங்கள் இதோடு விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஊரை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம், விவாதம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சே போயிடும். அதனால் நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஒரு விஷயத்தை மார்க்கத்திலையும் சரி ஒரு உலக விஷயத்திலையும் சரி ஒரு கட்டளை இடப்படுமை ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை தான், அது ஒரு தடவை செஞ்சிட்டால் அந்த வேலையை செஞ்சிட்டான், அந்த வேலை முடிந்து விட்டது, திருப்பி அவன் செய்ய வேண்டியது இல்லை, இதுதான் அந்த மொழிக்கு அர்த்தம். குர்ஆனில் பல இடங்களில் ஆத்து ஜக்காத்து ஜக்காத்தை கொடுங்க என்ற மாதிரியான வருது. இன்னும் சொல்ல போனால் இதை இயற்கையாகவே நமக்கு மறுப்பு எழுதுறோன்னு சொல்கிற நேரத்தில் கூட நம்ம சகோதரர் நூர் முகமது பாக்கவி கூட நினைஞ்சிருக்கிறாரு, ஒரு வகையில் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறார், இந்த கருத்து தான் சரி என்பதை வந்து அவரை கூட ஒத்துக்கொண்டு அவர் அறியாமல் எழுதியிருக்கிறார். அதை வந்து கொஞ்சம் விரிவாக விளக்க வேண்டியிருக்கு, அதை வந்து நான் அடுத்த இதில் சொல்லிக்கிறேன். அதுக்கிடையில் இந்த குறைந்த டைம் இருக்கிறதுனால அதில் என்ன சொல்ல முடியுமோ, என்ன ஒன்று 2 நிமிஷம் தான் இருக்கிறது. இப்போ உதாரணமாக வந்து புகாரி 46வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தொழுகை நோன்பு எல்லாத்தை பற்றியும் ரசூல்லா சொல்கிறாங்க, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஹம்சு ஸலாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா இரவு பகல் 5 வேளை தொழுகைங்கிறதே சொல்கிறாங்க, நோன்பு பற்றி சொல்லும்பொழுது சியாமு ரமலான் ரமலானின் நோன்புங்கிறாங்க, ஜக்காத்தை பற்றி வரும்பொழுது ஜக்கரஹு ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் ஜக்காத்தை பற்றியும் அவருக்கு சொன்னார்கள். அதில் என்ன வரல, இதில் வந்த மாதிரி வரணும்ல, ரமலான் நோம்பை பற்றி சொன்னார்கள், அது மாதிரி தொழுகை 5 வேளை என்று சொன்னார்கள், ஜக்காத்தை பற்றியும் சொன்னார்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், ரசூல்லா சொன்னாங்க இதான் உனக்கு கடமை, நீயா விரும்பி செஞ்சாலே தவிர, இந்த மாதிரி வாசகங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி புகாரியில் 46வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா என்பதை பற்றிய விவாத அரங்கிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் நடப்பதற்குரிய நடத்த வேண்டிய காரணம், இந்த கொடுக்கக்கூடாது என்ற ஒரு புதிய கருத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சமீப காலமாகவே எதிர்த்தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருவதை இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை குர்ஆன் மற்றும் நபிமொழிகளின் அடிப்படையில், அதன் ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து தெளிவுபடுத்தியிருப்பார்களேயானால் அதனை ஒப்புக்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டோம். காரணம், விவாதத்தில் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் முடிவாக இதுவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த கருத்து குர்ஆன் மற்றும் நபிமொழியின் அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படுகிறதோ அந்த நிமிடத்திலேயே தமது சொந்த கருத்தை, தனது சொந்த ஊகத்தை, தனது சொந்த கற்பனையை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாகத்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நான் மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். சங்கைக்குரிய சகோதரர்களே, இந்த ஜக்காத்தை பற்றிய புதிய நவீன இந்த கருத்தினை எடுத்து வைக்குகின்ற காலகட்டங்களில் ஆதாரம் என்ற பெயரில் பல்வேறு செய்திகளை சொல்லி அந்த செய்திகள் இந்த சமுதாய மக்களில் ஒரு சிலருக்கு உள்ளத்தில் மிக ஆழமாகவே பதிந்திருக்கிறது. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத்து கொடுத்து தொடர்ந்து கொடுத்து வந்தால், கொடுத்த ஒரு பொருளுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்தால் பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான், அப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் ஒருபோதும் கூறாது என்ற இந்த வாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல்வேறு மேடைகளில் ஆக்ரோஷமாகவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அதனை கூட உங்களுக்கு நான் அனுசரேன் அப்படின்னாட்டா போட்டு காட்டுறேன். இந்த கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டதாக சகோதரர் அவர்கள் எதிர் தரப்பினர் வந்து இங்கே குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்து சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இறைவனுடைய வழியிலே செலவு செய்து வருவதனால் சாதாரணமாகவே
செலவு செய்து வருவதனால் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது என்ற இந்த செய்தி ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை ஆய்வு செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இல்லை, ஆய்வு செய்யாமலேயே அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மாற்றாக இந்த சமுதாயத்தில் வைப்பதாக இருந்தால், அதாவது எதிர்த்தரப்பினரை போன்று ஆய்விலே தலை சிறந்து விளங்குவதாக மக்கள் நம்புகின்றார்கள் அல்லவா. இந்த நேரத்தில் இந்த கருத்தை நாம் சொல்லும் பொழுது இதை எந்த அடிப்படையில் சரி என்பதை, குரான் மற்றும் நபிமொழிகளின் அடிப்படையில் இது சரிதானா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு விட்டிருக்கிறோம் என்ற சொல்லுகின்ற பொழுது, மார்க்க சட்டங்களை விளக்குவதில் கடந்த காலங்களில் அலட்சிய போக்கு இருந்திருக்கிறது என்பதை இது தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதுபோன்று இன்னும் பல சட்டங்களில் இந்த அலட்சிய போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த கருத்தை பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான் ஜக்காத்து கொடுப்பதினால் என்று இந்த கருத்தை முன்வைத்து மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது வியப்பாகவே இருந்தது. ஜக்காத்து கொடுப்பதனால் எப்படிங்க பிச்சைக்காரனாக முடியும்? அல்லாஹ் வந்து இந்த தர்மங்களை வளர்ப்பதாக சொல்கின்றானே, ஒன்றை செலவழித்தால் அதற்கு பல பன்மடங்கு தருவதாகவெல்லாம் வாக்களித்திருக்கின்றானே, பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான் என்று சொல்வது இது முறையற்ற வாதமே என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் உதாரணம் சொல்கிறார்கள். 100,000 ரூபா இந்த வருஷம் இருந்துச்சு, 2.5% கொடுத்து 2,500 ரூபா நீங்கள் கொடுக்க சொல்லுவீங்க. யார் சகோதரர்கள் வந்து கேள்வியாக எழுப்புகின்றார்கள், தாய்ப்பில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை சொல்கிறார்கள், 2% கொடுத்தா 97,500 ரூபாயாக மாறிவிடும், அடுத்த வருஷம் நீங்கள் 2% கொடுக்க சொல்லுவீங்க, 97,000 2,500 ரூபா கொடுத்துட்டா குறைஞ்சி போயிடும், இப்படியே படிப்படியாக குறைந்து பிச்சைக்காரனாக விட மாட்டார்களா என்ற இந்த கருத்து தான் மக்களுடைய உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு இந்த கருத்து நிலையாகவே இருக்கிறது. இந்த கருத்து எந்த அளவுக்கு மோசமானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டதாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கருத்து எவ்வளவு மோசமானதாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டதாக சொல்கின்றார்களோ அதே போன்றுதான் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று சொல்வதும் மோசமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தெளிவான ஆதாரத்தை சொல்லி என் நிலைப்பாட்டை இதுவரைக்கும் 1427 ஆண்டுகளாக இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயமும் குர்ஆனையும் நபிமொழிகளையும் மட்டுமே மார்க்கமாக கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உடைய அனைத்து அறிஞர் பெருமக்களும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள், தெளிவான ஆதாரத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்தை குர்ஆன் மற்றும் நபிமொழியினுடைய சான்றுகளின் அடிப்படையில் நிரூபிக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு இன்ஷால்லா நான் போக மாட்டேன். குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் வந்து இந்த எனது வாதத்தை தெளிவுபடுத்தாமல் இந்த இடத்தை விட்டு இன்ஷால்லா என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், அது உறுதி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு முன்பு என் வாதத்துக்குரிய சான்றுகளை உங்களுக்கு நாம் தெளிவாக எடுத்து வைப்பதற்கு முன்பு இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக சில தகவல்களை உங்களிடத்தில் நான் பரிமாறிக்கொள்கிறேன். அதாவது இந்த கடந்த சில வருடங்களாகவே இந்த கருத்து சரியற்றது என்பதை தாயிஃபில் இருக்கின்ற பொழுது நாம் பிரச்சாரம் செய்து வந்தோம். வெளிநாட்டில் வசித்து வந்த காரணத்தினால் நாம் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் இந்த செய்தி பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்ள முடியாத காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இது தெளிவுபடுத்தினோம். அதற்கு பிறகு அவர்கள் இங்கே உள்ள இந்த மாற்று கருத்துடையவர்களோடு தொடர்பு கொண்டு இதற்குரிய ஆதாரத்தை திரட்டினார்கள், திரட்டி நமது கரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை நம்ம ஆய்வு செய்து அது தவறு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் மீண்டும் அதை வைத்த பொழுது அதற்கு பிறகு விவாதத்துக்கு அழைத்தார்கள். அந்த விவாதத்துக்கு வருவதற்கு தாயகம் வந்ததற்கு பிறகு இன்ஷால்லா பார்த்து கொள்வோம் என்று நாம் சம்மதம் தெரிவித்து எழுத்து வடிவத்தில் தொடர்கின்ற இந்த விவாதத்தை நிறுத்தி கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் நாம் தெரியப்படுத்தியிருந்தோம். அதற்கு பிறகு தாயகம் வந்தோம். தாயகம் வந்ததற்கு பிறகு 10/9 அன்று இந்த வில்லாவரம் பகுதியிலே ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே விவாதத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்ற அடுத்த நிமிடத்திலேயே மேடையில் ஏறி நாம் விவாதத்துக்கு வருகிறோம்
எந்தவித தயக்கமும் இல்லை என்று சொல்லி காட்டினோம். அதற்கு பிறகு 20/11/2006 விவாத ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விவாத ஒப்பந்தத்திற்கு நாம் தயாராகி அந்த ஒப்பந்தத்துக்கும் நாம் கலந்து கொண்டோம், அந்த ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தில் இந்த தேதியில் இன்றைக்கு 10 அடுத்த நாள் 11 ஆகிய இரண்டு தினங்களில் விவாதித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு நாம் தயாராக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு நான் என்ன சொல்ல எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த 10/9/2006 அன்று நடந்த அந்த ஒப்பந்தத்தை இணையதளத்தில் வெளியிடுகின்ற பொழுது நான் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது என்று ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை நாம் வலுக்கட்டாயமாக பிடித்து நிறுத்தி நான் விவாதத்துக்கு சம்மதிக்க வைத்தோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது பார்வையாளராக வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இவ்வாறு அறைகூவல் விடுத்தோம் என்ற செய்தியும் சொல்கிறார்கள். பார்வையாளராக நான் அவர்களது இடத்துக்கு செல்வதாக இருந்தால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவன் செல்வானா? ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ள நான் பார்வையாளர் பகுதிக்கு நான் சென்றிருப்பேனா? இந்த அறிவிப்பை பார்வையாளராக வந்தது தெரிந்து கொண்டு தான் செய்தோம் என்று சொன்னார்களே, நான் பார்வையாளராக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த விவாத அந்த சவாலை அறைகூவலை விடுக்கவில்லை. நான் பார்வையாளர் பகுதியில் இருந்து எழுந்து 200 அடி தூரம் சென்றதற்கு பிறகுதான் இந்த செய்தியை அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். விவாதத்தை அழைப்பதாக இருந்தால் சகோதரர், எதிர்கருத்துடைய சகோதரர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சின் முடிந்ததற்கு பிறகு சொல்லியிருக்க வேண்டும், நூர் முகமது பாக்கவி அவர்கள் பார்வையராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார், அவரை நான் இப்பொழுது பகிரங்கமாக விவாதத்துக்கு அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் குறிப்பிடவில்லை. அந்த விவாத அந்த நாளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது தெளிவாக புரியும். இந்த செய்தியை உங்களுக்கு மிக தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். விவாதத்திலிருந்து நம்ம பின்வாங்கவில்லை. காரணம், சத்தியம் இருக்கிறது. சத்தியம் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் பின்வாங்கி ஓடமாட்டார்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாவது என்ன செய்வாங்க, அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சிப்போம். அப்படியே நான் கொண்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று இருக்குமையானால், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் சரியானது அல்ல என்று நிரூபிக்கப்படுமையானால், கொடுத்த ஒரு பொருளுக்கு மீண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று நிரூபிக்கப்படுமையானால், இந்த நிமிடத்திலேயே இந்த இடத்திலேயே இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவருக்கு முன்னிலையில் திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3.